வணக்கம் ஃபோக்ஸ். இப்போ வந்து நைட்டு 12:30 ஆகுது. 12:30 கேண்டா இவனுங்க கேமரா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணியா யாரா அவனுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நினைப்பீங்க. பிரியாணிக்கு நேரம் என்ன, காலம் என்ன? ஸோ கரெக்டாக ஆம்பிட் ஐடி பார்க்கிட்ட வந்து நைட்டு மிட்நைட்டில் ஒரு பாய் ஒருத்தர் பிரியாணி போடுவார். ஸோ அங்கே போய் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த விலாகில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஹரிநாகா. ஸோ இவர் என் இன்ஸ்டா போஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவரோட இன்ஸ்டா ஐடியும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் விலாகாக இருக்கும், பழைய விலாக் மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட் இது விலாகாக இருக்கானே தெரியாது, ஏன்னா அந்த பாய் வந்து சில டைம் தான் பிரியாணி போடுவார். இப்போ பிரியாணி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரில, இருந்தால் வீடியோ பண்ணலாம் இல்லைனா அவள் தான் முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிஎஸ்கே மேட்ச் வரும் அப்படின்லாம் பார்த்து வாங்கின மாஸ்க்கு, பார்த்தா சிஎஸ்கே மேட்ச்க்கு போய் மும்பையில் வச்சிட்டானுங்க. கவலைப்படாதீங்க, மும்பை மேட்ச் நடக்குது. மும்பை மேட்சை போய் இங்கே வச்சிட்டானுங்க. அந்த கருமத்தை யார் இங்கே பார்க்கறது? நாங்கள் பார்ப்போம். டோன்ட் ஸ்பீக், லூஸ் டாக். ஆக்சுவலி இவர் வந்து மும்பை ரசிகர், இருப்பாக இருக்கு. ரோஹித் சர்மா. ஆக்சுவலி செலவு பண்ணியெல்லாம் மாஸ்க் வாங்கினேன், ஒரு கருமத்தையும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த விளாக் காட்சி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் வாங்கியிருக்கேன், ப்ளூ கலரில் பார்த்தீங்களா? ஆஹா. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், அங்கே பார்த்தா அவர் வந்து இன்னும் வரல, 1 மணிக்காக வருவார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வலிமை அப்டேட் கிடைக்குமா? வலிமை அப்டேட்டா? வலிமை அப்டேட்டிக்கா? இது என்ன வலிமை அப்டேட்டிக்குன்னு எழுதலை? என்னத்தில் போடுறீங்க லூசு போயிடலாம்? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல்ல. எனக்கு லெஃப்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? இல்லை ஒரு வரத்துக்கு லேட் ஆகும்ல? எப்படி வேணால் போங்கண்ணா, டைம் பாஸ் பண்ணுவோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஸோ ஆக்சுவலி நம்ம போய் பிரியாணி சாப்பிட்டோம், பாயும் வந்தார். ஸோ ஸ்மெல்லு கூட கையிலே தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பட் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி என் பொழப்பை கெடுத்துடாதீங்க தம்பி, வீடியோ எடுத்து அப்படின்னாரு. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப அர்த்தம் இருக்குது. ஸோ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த விலாகை பார்த்துட்டு உங்கள் டேட்டா வேஸ்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? ஸோ மக்களே, ஆக்சுவலி இது ஒரு ஃபன் விளாகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன். ஆக்சுவலி அவர் சொன்னதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என் பொழப்பை கெடுத்துடாதீங்கப்பா அப்படின்னாரு. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம கண்டென்ட்டுக்காக ஒருத்தர் ஃபேமிலியே ஒரு என்ன ரொம்ப ஜாமாகுது, என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியே கெடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்கல. ஆக்சுவலி எனக்கு நிறைய சான்ஸ் இருந்தது வீடியோ எடுத்து போடுறதுக்கு, பட் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். ஸோ அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட்டேன், மற்ற அது பரி ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணுறதுனா செக் பண்ணலாம், இந்த வீடியோவில் தான் காட்டல. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த 1 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா ஆம்பிட் ஐடி பார்க், அதான் அம்பத்தூரில் இருக்க ஐடி பார்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். அங்கே அந்த நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து பிரியாணி கடை, டீ கடை, அப்புறம் தள்ளுவண்டி கடை கூட நிறைய இருந்தது. ஸோ நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், பட் விலாகில் தான் காட்ட முடியல. ஸோ ஒரு டீயை போட்டு வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. ஆக்சுவலி நம்ம பிரியாணி விலாக் தான் எடுக்க முடியல. ஸோ மோராச் ரிவ்யூ பண்ணுவோம். ஆக்சுவலி மோர் அப்படின்றது திருவான்மியூர் பீச்சில் ஒரு தாத்தா போடுவார். ஸோ அவர் தான் ஃபேமஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தா ரோட்டில் எல்லாருமே மோர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சியர்ஸ். ஸோ ஆக்சுவலி மோர் வந்து செம்ம புளிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஓவர் புளிப்புன்னு சொல்ல முடியாது, ஓவர் இதுவும் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு வீடியோ முடிப்போம். மோரில் வீடியோவை முடிக்கிறோம். ஸோ உங்களிடம் இருந்து வருத்தத்துடன் விடைபெறுவது உங்கள் அபிஷேக். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கெட் அபிஃபைட்.